திக்னஸ் இருக்கும் உங்களுக்கு, பட் சிங்கிள் லேயர். இது இப்படி பார்த்தானே உங்களுக்கு லைஃப் கம்மியாக வரும், லைஃப் 2 to 3 இயர்ஸ் வரைக்கும் தான் வரும். இன்டோருக்கு செட் ஆகும், அவுட்டோருக்கு செட் ஆகாதுங்க. இதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பார்த்தீங்களா? ரொம்ப லூஸாக இருக்குது, கொஞ்சம் அதோட கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. டபுள் லேயர்னு சொல்லுவாங்க, இது இம்போர்ட்டடு, இது இந்தியனுங்க. இது வந்து 6 அடி ரோல் வருது, இது 4 அடி ரோல் வருது சரிங்களா? 25 mm, 35 mm, 40, 50 mm வரைக்கும் இருக்குங்க. திக்னஸ் பொறுத்து ப்ரைஸ் வெரியாகுங்க சரிங்களா? இந்த பேக்கிங் வச்சு தான் ப்ரைஸு, 50 ரூபாய்க்கு 45 ரூபாய்க்கு இருக்கு. நான் தான் சொல்றேன்ல, அந்த திக்னஸ் லேயர் வச்சு நம்மகிட்ட இருக்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான இம்பார்ட்டன் குவாலிட்டி மட்டும் தான் வச்சிருப்போம். எப்படி பிரேக் பண்ணாலும் இதாகாது உங்களுக்கு. ஃபேக்டரி வந்து நார்த்ல இருக்கு, உத்தரப்பிரதேசில இருக்கு. இது ஹோல்சேல் ரேட்டில் ரெண்டுமே அவைலபிள் இருக்கு. இது பேன் இண்டியா டெலிவரி இருக்கு, பேன் இண்டியா எல்லா பக்கமும் டெலிவரி. சவுத் இந்தியா இல்ல, பேன் இண்டியா பண்ணிக்கலாம். இது நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் தான். சைஸ் என்ன சொல்றீங்களோ உங்களுக்கு ஹாலுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறோமோ, டிசைன் நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்தாலும் அதிலே நாங்கள் பண்ணிக்கிறோம். என்ன மாதிரி டிசைனாலும் பண்ணி கொடுத்துருவீங்க? பண்ணிக்கலாம். நிறைய பேர் ரிலாக்ஸேஷனுக்கு வேண்டிய வாங்கிட்டு போவாங்க. இது கால் வச்சா உங்களுக்கு தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த கால் வச்சாலே ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஹேலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமாக்கா. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் கோவை மேட்ச் அண்ட் கார்பெட்ஸ் தான் வந்திருக்கோம். இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ்மேட்டில் நிறையா வெரைட்டி வச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு எம்எம் தகுந்த மாதிரி ஒவ்வொரு ரேட்டு சொல்கிறாங்க. ரீட்டைலுக்கு தனி ரேட், ஹோல்சேலுக்கு தனி ரேட் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கார்பெட்டில் இவங்க உட்பட்ட வெரைட்டி வச்சுருக்காங்க. இவங்க ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க காசியில். இதெல்லாம் போக, ஸோ எங்கேயுமே தர முடியாத அளவுக்கு வால்பேப்பர் வெறும் 20 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்களாமா ஸ்கொயர் ஃபிட்டு. உள்ளே போய் என்னென்ன மாடல் இருக்குது, என்ன ப்ரைஸில் இருக்குது எல்லாமே கெடுத்து வந்துக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கன் பண்ணி ஆல் செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம்னா உங்கள் பேர் அப்படி நம்ம கடை பேர் சொல்லிடுங்க. நம்ம பேர் வந்து அப்துல் ப்ரோ. ஓகே. கடை பேர் கோவை மேட்ச் அண்ட் கார்பெட். எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்கு? இது வந்து ராஜா ஸ்ட்ரீட், டவுனால வந்து ராஜா ஸ்ட்ரீட் சரிங்களா? ராஜா ஸ்ட்ரீட் டுவர்ட்ஸ் லாஸ்ட் வந்தீங்கன்னா ஹைஸ்கூல் இருக்கு, ஹைஸ்கூல் பக்கத்துலாம் கடை. தேர்முட்டி எக்ஸாக்ட் லொக்கேஷன் தேர்முட்டி கிட்ட தான் நம்ம கடை இருக்கு. அப்படி தெரியலன்னா நான் நம்பர் கொடுத்தேன், கால் பண்ணி கேட்டால் கரெக்டாக மாட்டேன். சங்கர் மடத்துக்கு எதுக்கால, சங்கர் மடம் ஆப்போசிட். என்னென்ன ப்ராடக்ட் டீல் பண்றீங்க? மெயினாக வந்து ஆர்டிஃபிஷியல் கிராஸஸ், இந்த ஆர்டிஃபிஷியல் கிராஸு, வால்பேப்பர் அண்ட் கார்பெட்ஸ். ஹோல்சேல் இருக்கு, ரீட்டைல் இருக்கு. ஓகே. எத்தனை வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? இது வந்து அப்பா ஆரம்பித்த பிஸ்னஸ். கடை வந்து அவுட்லெட் போட்டு 2.5 இயர்ஸ் ஆச்சு. ஓகே. இது வந்து அப்பா ஃபேமிலி பிஸ்னஸ் தான், 40 இயர்ஸ் அப்பா பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணி இருக்குது. ஓகே. உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாங்களா? பார்த்துடலாம். கிராஸ் மேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டி இருக்குது. உங்கள்கிட்ட என்னென்ன வெரைட்டிலாம் இருக்குது? கிராஸ் மேட் நம்மள்கிட்ட ஒரு 6 வேரியேஷன் இருக்குது ப்ரோ. 6? ஓகே. இதில் இன்டோர் அவுட்டோர் தனித்தனியாக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா பேசிக் ஒன்று சரிங்களா? 50 ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் இருக்கு. திக்னஸ் இருக்கும் உங்களுக்கு, பட் சிங்கிள் லேயர். இது இப்படி பார்த்தானே உங்களுக்கு லைஃப் கம்மியாக வரும், லைஃப் 2 to 3 இயர்ஸ் வரைக்கும் தான் வரும். இன்டோருக்கு செட் ஆகும், அவுட்டோருக்கு செட் ஆகாதுங்க. இது பேசிக் குவாலிட்டி. அதை விட்டால் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து திக்னஸ் பொறுத்து ப்ரைஸ் வேரி ஆகும். ஓ, திக்னஸை பொறுத்து. இது பார்த்தீங்கன்னா இது ஹார்டாக இருக்குது, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆமாம் ஆமாம். இதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பார்த்தீங்களா? ரொம்ப லூஸாக இருக்குது, கொஞ்சம் அதோட கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. டபுள் லேயர்னு சொல்லுவாங்க, இது இம்போர்ட்டடு, இது இந்தியனுங்க. இது எவ்வளோ வருது? இது உங்களுக்கு 55 அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்டிங். அதை விட 5 ரூபா ஜாஸ்தி. ஆமாம். ஓகே. இது ரோலாக எடுத்தால் இன்னும் ரேட்டு கம்மியாகும். இது ரீட்டைல் ரேட்டு. இது திக்னஸ் பொறுத்து ப்ரைஸ் வெரி ஆகுங்க. 55, 60, 70 ஒவ்வொன்றும். இந்த திக்னஸ் பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் டச் பண்ணி பார்த்தா தான் ஃபீல் தெரியும். ஆமாம். டென்சிட்டி பொறுத்து ப்ரைஸ் வெரி ஆகுங்க. எல்லாமே டபுள் லேயர் சரிங்களா? இதில் கம்மியாக இருக்குது, இதில் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த திக்னஸ் பொறுத்து ஒவ்வொன்றும் மாறும். நம்மள்கிட்ட 6 வேரியேஷன் இருக்கு ப்ரோ சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா வாட்டர் அவுட்லெட் பேக் சைடில் இருக்கு. இதுல எல்லாம் இருக்காது, எல்லாத்துலேயும் இருக்கு, எல்லாத்துலேயுமே இருக்கு. இந்த வாட்டர் இருக்குங்களா, அப்படியே இந்த பால்கனிக்கு போடுறவங்க, டெரஸில் போடுறவங்கனா தண்ணி வந்து இதுலேயே ஃப்ளோ ஆயிரும். ஓகே ஓகே. தென் இது ப்ளஸ் உங்களுக்கு வால்லேயும் மாட்டிக்கலாம். லைஃப் வந்து ஒரு 7 to 8 இயர்ஸ் வரைக்கும் வரும். 7 to 8 இயர்ஸ் வரும். வால்லேயும் மாட்டிக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா வாலில் மாட்டியிருக்கோம், உள்ளே மாட்டியிருக்காங்க. நான் திக்னஸ் வேரியேஷன் காமிச்சல ப்ரோ. ஆமாம். இது வந்து 6 அடி ரோல் வருது, இது 4 அடி ரோல் வருது சரிங்களா? 25 mm, 35 mm, 40, 50 mm வரைக்கும் இருக்குங்க. எம்எம் வர மாதிரி ரேட் மாறிட்டே இருக்கும். திக்னஸ் பொறுத்து ப்ரைஸ் வெரி ஆகுங்க சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு 4 அடி ரோல், 6 அடி ரோல் வரும். ஓகே. நீங்க டச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். நீங்க டச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஃபீல் ஆகும். எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பீங்க? கட் பண்ணி கொடுத்துக்கலாம். எவ்வளவு கேட்டாலும் கட் பண்ணி கொடுக்கலாம். இதுல ஜாஸ்தியா இருக்கு டென்சிட்டி, இதுல கொஞ்சம் கம்மியா இருக்கு. அந்த திக்னஸ் வந்து ப்ரைஸ் என்ன வெரி ஆகும் கஸ்டமர் கேட்பாங்க, வந்து என்ன ப்ரைஸ் எப்படி டிஃப்ரென்ஸ், அந்த திக்னஸ் வச்சு தான் ப்ரைஸ் வேறியா. உங்கள்கிட்ட வந்து நிறைய கஸ்டமர் வாங்கிட்டு போயிருப்பாங்க, என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க? ஃபீட்பேக்லாம் எங்களுக்கு பாசிட்டிவாக தான் ப்ரோ இருக்கு. நெகட்டிவாக யாரும் சொன்னதில்லை. நெகட்டிவாக 1-2 இருப்பாங்க, எல்லாத்துலேயும் இருப்பாங்க. மெயினாக யூவி ப்ரொடெக்டட் இது. மெயினாக நம்ம ப்ரைஸ் வந்து கிராஸ் மட்டு ரீசனபிள் ப்ரைஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். ஆர்கிடெக்ட் அண்ட் இன்டீரியர்ஸ் வந்து ரெகுலராக வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்கள்ட்ட போனீங்கன்னா நீங்கள் 85-95 கொடுத்தது, நம்மள்ட்ட இருக்கிறது வந்து 30% மார்ஜின் கம்மியாக தான் கொடுக்குறோம். ஓகே சரிங்க. ரீசேலுக்கும் வாங்கிட்டு போகிறாங்க நிறைய பேர். இப்போது ஈரோடு திருச்சிக்கெல்லாம் வாங்கி நம்ம ரெகுலராக அமுச்சிட்ருக்கோம். பக்கத்தில் கொரியர் ஆஃபீஸ் இருக்குது,
நீங்கள் சொன்னால் அந்த நைட்டே உங்களுக்கு பார்சல் போட்டு ஹோல்சேலுக்கு தானே நீங்கள் அனுப்பிச்சுட்ருக்கீங்க, ரீட்டைல் கஸ்டமருக்கு ரீட்டைலுக்கு அனுப்பிச்சுட்டுருக்கலாம் அதுக்கான காஸ்ட்லாம் டெலிவரி சார்ஜ் கஸ்டமர் பே பண்ணுற மாதிரி டூ பே போட்டு விட்ருவீங்க போட்டு விட்டுருக்கோம். ஓ நீங்கள் 50 rupees சொல்கிறீங்கல்ல, அதே வெளியே வாங்கினா எவ்வளோ சொல்லுவோம்? வெளியே வந்து 65-70 65 ஸ்கொயர் ஃபீட்டு 20 rupees டு 15 rupees வித்தியாசம் வரும். சிங் இந்த பேக்கிங் வச்சு தான் ப்ரைஸு 50 rupees 45 rupees இருக்கு. நான் தான் சொல்றேன்ல அந்த திக்னஸ் லேயர் வச்சு நம்மகிட்ட இருக்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான இம்பார்ட்டன் குவாலிட்டி மட்டும் தான் வச்சிருப்போம். எப்படி பிரேக் பண்ணாலும் இதாகாது உங்களுக்கு. ஒவ்வொரு டைம் ஒரு பிரைஸ் இருக்கும், அடுத்த வாரம் ஒரு பிரைஸ் இருக்கும். அது என்னைக்கு கஸ்டமர் கேக்குறாங்க அந்த பிரைஸ் வச்சு வேரி ஆகும். அது ஹோல்சேல் பின்னாடி குடவுன் இருக்கு, அதை வேணா உங்களை நம்ம கடைசியா பாத்துக்கலாம். ஃபுல் ஸ்டாக் எப்பவுமே இருக்கும், ரெடி ஸ்டாக் இருக்கும். நான் கிராஸ் மேட்டு வால்பேப்பர் இதெல்லாம் பற்றி சொல்லிட்டீங்க, கார்பெட்டை பற்றி சொல்லிடுறேன். கார்பெட் தான் மெயினாக, நம்ம கோர் ப்ராடக்டே கார்பெட் தான். ஓகே, எங்களது ஃபேமிலி பிஸ்னஸ்ஸு, ஃபோர்த் ஜென்ரேஷன் பிஸ்னஸ் நம்மளுக்கு இது. ஓ, மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. ஃபேக்ட்ரி வந்து நார்த்தில் இருக்குது, உத்தரப்பிரதேஷில் இருக்குது. இது ஹோல்சேல் யூனிட்டில் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது. இது பேன் இண்டியா டெலிவரி இருக்குது. பேன் இண்டியா எல்லா பக்கமும் டெலிவரி பண்ணுவோம். சவுத் இந்தியா இல்லை, பேன் இண்டியா பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் தான். டீலர்ஷிப்பு நம்ம பார்த்துட்ருக்கோம், சென்னை திருச்சி சைடு டீலர்ஷிப் பார்த்துட்ருக்கோம். ஓகே, அவங்களுக்கு ஸ்பெஷல் ரேட் இருக்கும். இப்போ எல்லாமே ஹேண்ட்மேட் கார்பெட்ஸ், லைஃப் வந்து உங்களுக்கு மினிமம் 10-15 இயர்ஸ் ஒரு கார்பெட் லைஃப் வரும். ஓகே, இந்த ஃபர் டைப் பார்த்தீங்கன்னா ஃபர் மாடல் இருக்குது. இந்த பேசிக் வந்து பேசிக் மாடல், கம்மி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா கம்மி ரேஞ்சில் இருக்குது. கம்மி ரேஞ்சுனா ஸ்டார்டிங் எவ்வளோ? ஸ்டார்டிங் 1500 இருந்து இருக்கும். 1500 ஹேண்ட்மேடு, மிஷின் மேட். உங்களுக்கு ஆன்டி ஸ்லிப் வரும், வழுக்காது. ஓகே, திக்னஸ் இந்த குவாலிட்டி பொறுத்து ப்ரைஸ் பெரிய ஆகும். எல்லாம் சைஸ் இருக்குது. சைஸ் வந்து ஸ்டாண்டர்ட் 6x8, 5x7, 4x6, 3x5, எல்லா சைஸும் இருக்குது. பின்னாடி குடவுன் இருக்குது, குடவுனில் வந்து ஸ்டாக் நிறைய இருக்கும். இது வந்து வெறும் நம்ம ஷோரூம் பார்த்துட்டு ரீட்டைலுக்கு புது ஷோரூம் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, நியர்பை தான் பார்த்துட்டு இருக்கோம். குடவுனில் இப்போ வந்து டேரெக்டாக வந்து ஹோல்சேலுக்கு வரவங்க குடவுனுக்கே வந்துக்கலாம். ஓகே, கஸ்டமைஸாக செஞ்சுட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து இது உள்ளன் கார்பெட்ஸ் வருது. நீங்கள் சைஸ் என்ன சொல்கிறீங்களோ உங்களுக்கு ஹாலுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறோம். டிசைன் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தாலும் அதிலே நாங்கள் பண்ணிக்கிறோம். என்ன மாதிரி டிசைனாலும் பண்ணி கொடுத்துருவீங்க, பண்ணிக்கலாம். இதுக்கு வாரண்டி இருக்கோ? வாரண்டி இருக்கும், 1 இயர் வாரண்டி இருக்கும் ப்ரோ. ஓகே, இதில் கலர் எதுவும் ஃபேட் ஆச்சுன்னா வாஷபிள் தான், கம்ப்ளீட்டாக வாஷபிள் தான். ஓகே ஓகே. தென் நம்மள்கிட்ட டோர் மேட்ஸ் இருக்குது, கொஞ்சம் ப்ரீமியம் ரேஞ்ச் டோர் மேட் தான் இருக்குது. சரிங்களா? ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு செட்டு வந்து 300 வரும் செட்டாக. இது பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா பாத் மேட் இருக்கும். பாத் மேட் நம்மள்கிட்ட வந்து அந்த ஸ்டார்டிங் கொஞ்சம் ப்ரீமியம் ரேஞ்ச் தான் இருக்குது டோர் மேட்ஸ். சரிங்களா? ஸ்டார்டிங்கே 120 மேலே தான் இருக்குது டோர் மேட்ஸ் ஒன்று எல்லாம். ஆமாம், செட்டாகவும் எடுத்துக்கலாம், செட்டாகவும் எடுத்துக்கலாம். எல்லாமே உங்களுக்கு ஃபர் டைப் இருக்குது. இதெல்லாம் பாத் மேட்ஸ், டோர் மேட் கிட்டே போடுறது. ஓகே, கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும், நம்ம லக்ஸரியஸாக இருக்கும். ஷோரூம்லாம் போனீங்கன்னா 400-500 வரும் மினிமம். உங்கள்கிட்ட 120 ஸ்டார்டிங் இருக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ரேபிட் ஃபர்ன்னு சொல்லுவாங்க. இது 300 வரும். உங்களுக்கு ரேபிட் ஃபர்ன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இந்த இது நம்ம நிறைய பேர் ரிலாக்ஸேஷனுக்கு வேண்டிய வாங்கிட்டு போவாங்க. இது கால் வச்சா உங்களுக்கு தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த கால் வச்சாலே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆமாம் ஆமாம், இது ஷோரூம் ப்ரைஸ் வந்து 599 உங்களுக்கு வரும். உங்கள்கிட்ட 300 கொடுத்துட்ருக்கோம் ப்ரோ. ஹோல்சேல் எடுத்தீங்கன்னா இன்னும் கம்மியாகுது. இதுக்கு வாரண்டி இருக்கா இல்லை? இதுக்கு வாரண்டி, டோர் மேட்டுக்கு வாரண்டி வராது ப்ரோ. வாரண்டி வராது. ஓகே, ஆன்டி ஸ்லிப்பு? ஆன்டி ஸ்லிப் தான். ஓகே, லைஃப் வரும் உங்களுக்கு, நல்லா மிஷின்லேயே வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயும் நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. இது எல்லாமே ரன்னர்ஸ், கிச்சன் ரன்னர்ஸ்னு சொல்லுவாங்க, பெட் சைடு போடுவாங்களா? ஆமாம், இந்த பெட் சைட்ஸ் மெயினாக வந்து ரன்னர்ஸ் கிச்சனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பெட் சைடுக்கு போடும் போட்டுக்கலாம். ஓகே, இது நீளமாக வரும், 2x6, 2x5 அந்த மாதிரி சைஸ் வரும். கார்பெட்டோட ஃபேப்ரிக் தான் இது. கார்பெட் ஹையஸ்ட்னா எவ்வளோ வரைக்கும் வச்சுருக்கீங்க? கார்பெட் நம்மள்கிட்ட வந்து 85,000 வரைக்கும் இருக்குது. 85,000 ஹையஸ்ட் வந்து, அதெல்லாம் ஈரான்லேருந்து குடவுன் இருக்குது, இம்போர்ட்டட் ஈரான்லேருந்து வரும், டர்க்கிலேருந்து வரும். ஓகே, மெயினாக எக்ஸ்க்ளூசிவாக கார்பெட்டுக்கு ஷோரூம் வந்து நம்ம நெக்ஸ்ட் மந்த் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். சூப்பர் சூப்பர்ண்ணா. அதே ஷோரூமில் போயிட்டிங்கன்னா 1 lakh மேலே வரும் உங்களுக்கு அந்த கார்பெட்லாம். உங்கள்கிட்ட எத்தனை பர்சன்ட் வரைக்கும் கம்மியாக இருக்கும் மார்ஜின்? 30-40% இது வரைக்கும் கம்மியாக இருக்கும். இப்போ குடோனில் போய் பார்த்துலாங்களா? குடோனில் போய் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம குடோனுக்கு வந்திருக்கோம். ஸோ ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சிருக்காங்க. அப்புறம் கிராஸ் மெட் இந்த பக்கம், கார்பெட் இந்த பக்கம், பின்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் ஃபுல்லாக அடிக்க வச்சிருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ் வந்து சொன்ன மாதிரி இந்த 2 meter ரோலு, சரிங்களா, 6.5 feet வரும். இது 25mm, 35mm, 40mm லைனாக வச்சிருக்கும். ஓகே, இது ஃபுல்லாகவே ஸ்டாக் ஹோல்சேலுக்கு மட்டும், ஹோல்சேலுக்கு, இது மெயினாக ஹோல்சேலுக்கு தான்.
வெளியே முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே ஸ்டாக் ஃபுல்லாக வச்சுருக்கோம் நாங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கார்பெட் ரக்கு இந்த லிவிங் ரூமுக்கு போடுறது எல்லாமே ரக்கு. ஓகே ஓகே. இவ்வளோ ஸ்டாக் மோஸ்ட்லி உங்களுக்கு தமிழ்நாட்டில் யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. அது ரேட்டும் சீப்பாக தான் கொடுக்கும். ரேட்டு வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்து ஏன்னா ப்ரைஸ் இதாகும் ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ வேறு ஊரில் இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டி பண்ணி தரேன், வீடியோ கால் ஆப்ஷனு, ஃபோட்டோ எடுத்து அமைச்சு, ஃபோட்டோ எடுத்து கேட்டால் என்ன ஸ்டாக் இருக்கோ அப்படியே ஃபோட்டோ எடுத்து அமைச்சு விட்றீங்க. எல்லா டிசைனும் வீடியோ கால் பண்ணால் நீங்கள் அங்கே குவாலிட்டி பார்க்கணும்னா வீடியோ கால் பண்ணி காட்டிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஃபர் டைப்பு இது ஃபுல்லாகவே ஸ்டாக் இருக்கும். நெக்ஸ்ட் வீக் மறுபடியும் ஸ்டாக் வருது பாருங்க. எவ்வளோ டிசைன் வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இதெல்லாம் நீங்கள் ஓன் ப்ரொடக்ஷன், இதெல்லாம் நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் தான் ப்ரோ. இது எல்லா சைஸ் இருக்குது. இது பெரிய சைஸ் 5x7, 3x5, ஓகே, 4x6. தென் அந்த சைடில் லாஸ்ட்டில் இருக்க ஃபுல்லாகவே வால்பேப்பர்ஸ் லைனாக இருக்குது. வால்பேப்பர் உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா டிசைன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த பாக்ஸ் பாக்ஸாக வச்சிருக்க எல்லாமே வால்பேப்பர் தான். ஓகே, ஸ்கொயர் ஃபீட் 20 தானே சொன்னீங்க? 20 rupees ஸ்டார்டிங் இருக்குது ப்ரோ. இன்னும் ஹோல்சேல்னா இன்னும் கம்மியாகும். ஹோல்சேலாக இன்னும் கம்மியாகும். ஓகே ஓகே ஓகே. வால்பேப்பர் என்ன தனியாக கடை பார்த்துட்டுருக்கீங்களா? வால்பேப்பர் தனியாக எக்ஸ்க்ளூசிவாக நான் பார்த்துட்ருக்கோம். இப்போதைக்கு இங்கே வந்து இன்டீரியர் காரங்க ஆர்கிடெக்ட் வருவோம், இங்கேருந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அதை நாங்கள் பார்த்துட்ருவோம். கூடிய சீக்கிரம் வால்பேப்பருக்கு ஒரு ஷோரூம் மாதிரி போட்டோம். ஓகே, இங்கே இருக்கிற கார்பெட்லாம் இதெல்லாம் வந்து பெரிய சைஸ், கொஞ்சம் ப்ரீமியம் ரேஞ்சு. இது வந்து 50,000-40,000 ரேஞ்சில் இருக்குது. பெரிய சைஸ் ஒரு பெரிய ஹாலுக்கு, பெரிய ஹால் எடுத்துக்கலாம். லைஃப் வந்து 20-30 வருஷம் லைஃப். 20-30 வருஷம் வாஷபிள் தான். வாஷபிள் தான், கம்ப்ளீட்லி வாஷபிள். ஓகே ஓகே. உங்கள்கிட்ட வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் வாங்கிட்டு வந்து கடை வச்சிருக்காங்க காட்டி வாங்கணுமா இல்லை எப்படி? விசிட்டிங் கார்டு கொடுத்தா போதும். விசிட்டிங் கார்டு மினிமம் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணணும்? ஆமாம், மினிமம் ஆர்டர் வேல்யூ இருக்கும் உங்களுக்கு. எவ்வளோ ஆகும்? மினிமம் ஒரு 10 pieces எடுக்கிற மாதிரி இருக்கும். 10 pieces எடுக்கணும். ஓகே, கிராஸ் மேட்னா? கிராஸ் மேட்னா ஒரு ரோல் எடுக்கும், ஒரு ரோல் ஃபுல்லாக எடுக்கணும். 540 square feet எடுக்கிற மாதிரி. ஓகேண்ணா, எது வேணுமோ உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணலாம், சேஃப்டியாக டெலிவரி பண்ணிடுவீங்க. பண்ணிக்கலாம், கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஸோ மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ முடிச்சா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கன் பண்ணி ஆல் செக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.